வணக்கம், நான் விக்னேஷ் தனபாலன். இந்த வீடியோவில் சீரியல் கில்லர் பாக்ஸ் பிளேலிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற நபர் ஒரு இட்டாலியன் லேடி சீரியல் கில்லர். அவங்க பேர் லியோனார்டோ சியன்சியுல்லி. நம்ம நிறைய மென் சீரியல் கில்லர்ஸை பற்றி பார்த்துருக்கோம், சில லேடி சீரியல் கில்லர் பற்றியும் பார்த்துருக்கோம். நம்ம சேனலில் கூட சில வீடியோஸ் அவங்க சம்மந்தப்பட்டதை போட்டிருக்கோம். பட் மற்ற சீரியல் கில்லர்ஸ்க்கும் சியன்சியுல்லிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, இவன் பண்ண கொலைகளுக்கான காரணமும் கொலைப்பணத்துக்கு அப்புறமா அந்த பணத்தை என்ன மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுத்தினா அப்படின்றது தான் இவ கேஸை பொறுத்த வரைக்கும் வினோதமாக இருந்திருக்கு. முதல்ல சியன்சியுல்லியோட ஏர்லி ஸ்டேஜை பற்றி பார்த்துடலாம். இந்த வீடியோவில் இதுக்கப்புறம் இவ பேரை சியன்சினே நான் பயன்படுத்துகிறேன். சியன்சி ஒரு ஸ்ட்ரிக்டான ஃபேமிலியில் பிறக்கிறா. சின்ன வயசுலேயே அவளோட ஃபேமிலி சரௌண்டிங்ஸ்னால டிப்ரெஷனுக்கு உள்ளாகி சில வாட்டி சூசைட் அட்டம்ட்டும் ட்ரை பண்ணியிருக்கா. அவளோட டீனேஜ் வரைக்குமே ஒரு ஸ்ட்ரிக்டான வாழ்க்கை தான் வாழ்ந்து வரா. அதுக்கப்புறம் தன்னோட 21 வயசில் ஒரு நியூ ஆஃபீஸ்க்கு ஜாயின் பண்ணுறா. அந்த ஆஃபீஸில் தான் ரஃபல் அப்படின்ற பையனை மீட் பண்ணுறா. அவங்க ரெண்டு பேருக்குள்ள லவ் வருது. அதுக்கப்புறமா 1917 இவங்க ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அந்த மேரேஜை சியன்சி ஃபேமிலி அக்செப்ட் பண்ணிக்கல. ஏன்னா வேறு ஒரு பையனை இவளுக்கு கல்யாணம் பண்ணலான்ட்டு அவங்க இருந்தாங்க. இப்போ நான் சியன்சியோட இயர்லி ஸ்டேஜ் பற்றி சொன்னது. இதுக்கப்புறம் சொல்ல போகிறது எல்லாமே சியன்சி ஒரு கட்டத்தில் இந்த கொலைகள்லாம் பண்ணதுக்கப்புறம் அரெஸ்ட் ஆனதுக்கப்புறமா போலீஸ்கிட்ட அவள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தான். சியன்சியோட அப்பா அம்மா இவங்களோட மேரேஜை ரிஜெக்ட் பண்ணதுக்கப்புறமா இவங்க வேறு ஒரு ஊருக்கு மூவ் ஆகிடுறாங்க. இட்டாலியில் இருக்க லரினோக்கு தான் இவங்க மூவ் ஆகி போகிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு நிலநடுக்கத்தினால 1930 அவங்க வீடு சிதைப்படுது. அதுக்கப்புறமா அங்கேருந்து குருஜி அப்படின்ற ஊருக்கு போயிடுறாங்க. அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறமா சியன்சி ஒரு சின்ன ஷாப் ஓப்பன் பண்ணுறா. அங்கே கேக் மாதிரியான விஷயங்களை பண்ணி அதை சேல் பண்ணுறா. அந்த இடத்துல இவ கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகிறா. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே இவளுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களாக மாறிடுறாங்க. இவ்வளோ ரொம்ப நல்லவன்னு நினைக்கிறாங்க. இவ மேரேஜுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 17 வாட்டி ப்ரெக்னென்ட் ஆயிருக்கா. அதில் 3 குழந்தைங்க கருவில் இருக்கும் போதே கலைஞ்சிருக்கு. 10 குழந்தைங்க பிறந்த உடனே சில நாட்கள்லேயே இறந்து போயிருக்கு. மீதி இருக்க 4 குழந்தைகள் தான். ஸோ இவங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்ட்டு அந்த 4 குழந்தைங்கள ரொம்பவே ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்துக்கிறா. இவளோட ப்ரெக்னன்சி டைம்லேருந்தே ரொம்ப ஸ்ட்ரகிளுக்கு உள்ளானதுனால இவளுக்கு மட்டும்தான் நிறைய வினோதமான விஷயங்கள் நடக்குது அப்படின்றத யோசிக்கிறா. இது போகணும்னா முறைப்படி நிறைய சாஸ்திர சம்பிரதாயங்களை பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறா. இதனாலேயே நிறைய மூட நம்பிக்கைகளும் இவளுக்கு வருது. யாருனா இவகிட்ட வந்து எதிர்காலத்தை நான் கணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பற்றி என்ன சொன்னாலும் அவள் எதிர்காலத்தில் எப்படி இப்படிலாம் இருக்க போகிறான்னு சொன்னால் அதை முழுசாகவே நம்புற அளவுக்கு இவ மூட நம்பிக்கைகளை ஃபாலோ பண்ணுற நபராக இருந்திருக்கா. இப்படி தான் ஒரு வாட்டி தன்னால் எதிர்காலத்தை கணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் இவட்ட வந்து பேசுகிறப்ப, உனக்கு கல்யாணமாகவும் குழந்தைகளும் பிறக்கும், ஆனால் எந்த குழந்தையுமே உயிரோடு இருக்காது அப்படின்ற விஷயத்த சொல்கிறாரு. அந்த ஆள் சொன்னதை கேட்டுட்டு ரொம்ப பயந்து போய் தன்னோட 4 குழந்தைங்களை காப்பாற்றுறதுக்காக நான் என்ன மாதிரியான விஷயங்களை வேணால் பண்ணுவேன் அப்படின்றத முடிவெடுக்கிறா. காலப்போக்கில் இவளுக்கும் வயசாகிடுது. இவளோட குழந்தைங்க எல்லாருமே வளர்ந்துடுறாங்க. 1939 சியன்சியோட மூத்த பையன் கியூசப் இட்டாலியன் ஆர்மியில் World War II ஜாயின் பண்ணுறான். சியன்சிக்கு தன்னோட மூத்த பையனை ரொம்பவே பிடிக்கும். காரணம் என்னென்னா, இவளுக்கு பல குழந்தைகள் பிறந்து இறந்து போனதுக்கப்புறமா இவன் தான் முதல் முதலாக உயிர் பொழைச்சி நல்லபடியாக வளர்ந்தான். இவனும் இப்போ ஆர்மியில் ஜாயின் பண்ணி போருக்கு போகிறேன்னு வேற சொல்கிறான். இவனோட உயிருக்கு எந்த உத்தரவாதம் இருக்குது? எப்படி நான் நம்பி அவனை அனுப்புறது? அவனோட விருப்பத்துக்கு மீறி அவனை தடுக்கவும் முடியாது. அவனோட உயிரும் எனக்கு முக்கியம் அப்படின்றத யோசிக்கிறா. இவன் அப்பத்திலிருந்தே மூட நம்பிக்கைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நபராக இருக்கிறதுனால தன்னோட பையன் உயிர் காக்கப்படணும் அப்படின்னா அதுக்கு பதிலாக வேறு சில உயிர்களை பலி கொடுக்கணும் அப்படின்றத யோசிக்கிறா. ஸோ தன்னோட பையன் உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் நான் இந்த மாதிரியான கொலைகள் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றத போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் இவன் சொல்கிறாள். தன்னோட பையனுக்காக இவ கொடுத்த உயிர் பலியில் மொத்தமாக 3 நடுத்தர வயதுடைய பெண்களை இவ கொலை பண்ணியிருக்கா. இவ கொலை பண்ண 3 பொண்ணுங்களுமே இவ ஏரியாக்குள்ளே தான் இருந்திருக்காங்க. இவளால் முதல்ல கொலை செய்யப்பட்ட பெண் ஃபவுஸ்டினா செட்டி. ஃபவுஸ்டினா தனக்கு கல்யாணமே ஆக மாட்டுது அப்படின்றத நினச்சி ரொம்ப வருத்தமாக இருந்திருக்கா. தனக்கு எப்படின்னா சீக்கிரமாக கல்யாணம் நடந்துடணும் அப்படின்றத சியன்சி கிட்ட சொல்லி புலம்பியிருக்கா. சியன்சி அதுக்கு, நீ போலான்ற ஊருக்கு போ, அங்கே உனக்கான துணையை நான் பார்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் நீ போகிறப்ப அந்த ஊருக்கு தான் நீ போகிற அப்படின்னு சொல்லிட்டு போயிடாத யார்கிட்டையும். நீ அந்த ஊருக்கு போயிட்டதுக்கப்புறமா நீ அங்கேருந்து லெட்டர் போடு, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கிட்டையும் நீ இன்ஃபார்ம் பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறா. இவனும் அதை நம்பி போலா அப்படின்ற ஊருக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிடுறா. ஃபவுஸ்டினா அந்த ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி சியன்சியை ஒரு வாட்டி பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு அவள் வீட்டுக்கு வரா. அப்படி வீட்டுக்கு வரப்ப சியன்சி ஃபவுஸ்டினாவுக்கு சரக்கு ஊற்றி கொடுத்துட்றா. அந்த போதையில் கொஞ்சம் நிலை தடுமாறி போகிறா. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு சியன்சி ஃபவுஸ்டினாவை ஒரு கோடாரியை வச்சு அடித்து கொண்டுடுறா. அவளை கொன்னதுக்கு அப்புறமா அவளோட உடம்பை 9 பார்ட்டாக வெட்டி அவ உடம்புல இருக்க மொத்த பிளட்டையும் வடிகட்டிருக்கா. அந்த பிளட்டை எல்லாம் வடிகட்டினதுக்கு அப்புறமா அந்த ஃப்ளஷை எல்லாத்தையும் ஒரு தொட்டிக்குள்ளே போட்டு அந்த தொட்டிக்குள்ளே இவ சோப் ரெடி பண்ணுறதுக்காக வாங்கி வச்ச 7 kg கேஸ்ட்ரிக் சோடாவை போட்டிருக்கா. அந்த தொட்டியில் சோப் செய்கிறதுக்காக இவ வச்சுருந்த இன்னும் சில பொருட்களை போட்டு அதை குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் பாயில் பண்ணி சோப் பார்ஸாக க்ரியேட் பண்ணியிருக்கா. ஃபவுஸ்டினா உடம்போட பாதியை சோப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிட்டா அப்படின்னா மீதி பாதியை வச்சு கேக் ரெடி பண்ணியிருக்கா. அதுக்காக வெட்டப்பட்ட உடம்பு துண்டுகளை தனியாக வச்சுட்டு அது கூட சாக்லேட் மில்க், சுகரு, எக்கு போன்ற விஷயங்கள்லாம் சேர்த்து கேக் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்லாம் சேர்ப்பாங்களோ அதெல்லாம் சேர்த்து அதை ஒரு கேக்காக ரெடி பண்ணியிருக்கா.
இந்த கருமத்தை செஞ்சதோட மட்டும் இல்லாமல் அதை அக்கம்பக்கத்தில் இருக்க எல்லாருக்கும் கொடுத்து டேஸ்ட் பண்ண வச்சுருக்கான். அக்கம்பக்கத்துக்கு மட்டும் கிடையாது, ஃபவுஸ்டினா உடம்பால் செய்யப்பட்ட அந்த கேக்கை தானும் தன்னோட மூத்த பையனும் சாப்பிட்டதா போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் சொல்லியிருக்கா. நான் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சிஎன்சி கொலை பண்ணுறதுக்கான ரீசனும் அவள் கொலை பண்ணி அந்த கொலை பண்ண உடம்பை என்ன பண்ணால் அதை வச்சு எதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டா அப்படின்ற ஒரு விஷயம் வினோதமாக இருக்குன்னு சொன்னல, அந்த அளவு தான் இது. இவ ரெண்டாவதாக கொலை பண்ண பொண்ணு பேர் ஃப்ரான்சிஸ்கா சோவி. சிஎன்சி கிட்ட சோவி தனக்கு எதனா வேலை வாங்கி தர முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கா. அதுக்காக குரிஜியோ பகுதியில் ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூலில் உனக்கான வேலை இருக்குது, நீ போறியா அப்படின்னு கேட்டிருக்கா. இவளும் போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. இந்த விஷயத்த நீ வெளியே யார்கிட்டையும் சொல்லிடாத, நீ அந்த ஊருக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறமா நீ லெட்டர் போடு. இதுக்கு முன்னாடி பண்ண கொலையில் அவகிட்ட என்ன சொன்னாலோ அதே விஷயத்தை தான் இவகிட்டையும் சொல்லியிருக்கா. அதே மாதிரி சோவியும் அந்த ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக இவளை பார்க்கலான்னு வர இவளும் அதே மாதிரி போட்டுத்தல அவள் உடம்பை எல்லாத்தையும் பாட்பாட்டை வெட்டி இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரியே சோப்பு கேக்குன்னு அந்த லெவல் பண்ணிடுறா. இவ பண்ண இந்த ரெண்டு கொலையிலையுமே மேலே எந்த ஒரு டவுட்டுமே வரல. இவ மாட்டினதே இவ பண்ண கடைசி கொலையானா மூணாவது கொலையில் தான். விர்ஜினா கிசியோப்பா அப்படின்ற பொண்ணு தான் இவ பண்ண லாஸ்ட் கொலை. இந்த பொண்ணுமே சிஎன்சி கிட்டே எதனா வேலை இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்கா. இவளும் அதுக்கு ஃப்ளோரன்ஸ் அப்படின்ற ஊரில் உனக்கு ஒரு வேலை இருக்குது நீ போறியான்னு கேட்க இவளும் ஆமான்னு சொல்ல இவகிட்டையும் நீ போகிற விஷயத்த யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லியிருக்கா. இவள் அதே மாதிரி கடைசியாக இவ்வளோ ஒரு வாட்டி பார்க்கலான்னு இவ வீட்டுக்கு வர இவளையும் அதே மாதிரி போட்டு தள்ளி உடம்பு அக்கக்க பிரித்து இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரியே சோப்பு கேக்குன்னு பண்ணியிருக்கா. இந்த மூணாவது கொலையை பற்றி இவ போலீஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப தான் நான் கடைசியாக கொலை பண்ணேன் கெசியோப்பா அப்படின்ற பொண்ணோட உடம்பு தான் ரொம்பவே நல்லா இருந்தது, அவள் ரொம்ப ஸ்வீட்டான பொண்ணு, அவளை வச்சு நான் பண்ண கேக் எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அப்படின்றத சொல்லியிருக்கா. இவ பண்ண இந்த லாஸ்ட் கொலையில் தான் இவள் மாட்டினா அப்படின்னு சொன்னல, அது எப்படின்னா கெசியோப்போட ரிலேட்டிவ் ஒருத்தர் இவ காணாமல் போனதுக்கு சிஎன்சி தான் காரணமாக இருக்குன்னு யோசிக்கிறாரு. ஏன்னா கடைசியாக கெசியோப்பா சிஎன்சி வீட்டுக்கு போனதை இவர் கண்ணால் பார்த்துருக்காரு. இந்த விஷயத்த அவர் போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. போலீஸும் சிஎன்சி வீட்டுக்கு போயிட்டு அவளை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறாங்க. அந்த விசாரணையில் அவள் கடைசியாக பண்ண கொலை மட்டும் இல்லாமல் மீதி பண்ண ரெண்டு கொலையுமே ஒத்துக்கிறா. அப்போ தான் இந்த கொலைகள் எல்லாம் எதுக்காக பண்ணா எப்படி பண்ணா அப்படின்ற விஷயத்த ஃபுல் டீட்டெயிலாகவே போலீஸ் கிட்ட சொல்லியிருக்கா. இவ பண்ண கொலைகள் எல்லாமே நிரூபிக்கப்பட்டு இவளுக்கு 30 வருஷம் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவளோட தண்டனை காலத்திலேயே அக்டோபர் 15 தேதி 1970 உடல் நலம் சரியில்லாமல் இறந்துடுறா. அவள் செத்ததுக்கு அப்புறமா அவள் கொலை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாத்தையும் ரோமில் இருக்க கிரிமினாலஜி மியூசியமில் வச்சுருக்காங்க. ஸோ இந்தந்த டேட்டா தான் லியானாடோ சிஎன்சி ஒளி பற்றி நான் தேடுறப்ப எனக்கு கிடச்ச விஷயங்கள், அதை தான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இவ ஒரு ஃபேமஸான சீரியல் கில்லராக இல்லைனாலும் இவ கொலை பண்ணுறதுக்கான மோட்டிவும் இவ கொலை பண்ணிவிட்டு இந்த பணத்தை வச்சு இவ என்ன பண்ணா அப்படின்ற விஷயம் தான் இதில் ரொம்ப வித்தியாசமாக படிச்சு என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவான மிஸ்ட்ரி ஆஃப் ரூம் நம்பர் 1046 வீடியோவுக்கு நிறைய பேர் பாசிட்டிவான கமெண்ட்டை சொல்லியிருந்தீங்க. ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ். இந்த சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க இதில் பர்டிகுலரான வீடியோ தான் வரும்னு அப்படின்னு நினச்சிடாதீங்க. எனக்கு பிடிச்ச விஷயங்கள் நான் பேசணும்னு எனக்கு தோணுச்சுன்னா அதை பற்றி ஷேர் பண்ணுறதுக்கு தான் நான் ஆசைப்படுவேன். ஸோ அது ரிலேட்டடாக ஒரு வீடியோ மேக் பண்ணலான்னு ட்ரை பண்ணுவேன். கரண்ட் சினாரியோவாக இருக்கட்டும், அது மோட்டிவேஷனலாக இருக்கட்டும், படம் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், சோஷியல் காஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், ஒன்று இன்ஃபர்மேஷன் இல்லை இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருந்ததுன்னா அந்த டாபிக் எதுவோ அதை சூஸ் பண்ணி வீடியோ பண்ண நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ இந்த சேனலில் பர்டிகுலராக இந்த டாப்பிக்கில் மட்டும்தான் வீடியோ வரும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஏன்னா இதுக்கடுத்து வேறு எதனா ஒரு டாப்பிக்கில் வீடியோ போடுறப்ப டிசப்பாயிண்ட் ஆகிறாதீங்க. ஓகே, என்ன இந்த வீடியோக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா இதில் வேறு எதுவும் ரிலேட்டடாக போட்டுட்ருக்காரு அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஸோ இந்த முயற்சியும் இந்த வீடியோ இந்த சேனல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா பேடட் விக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.